நம்முடைய மேகசினில் முதல் ஆர்டிகல் என்ன தெரியுங்களா? முதல் ஆர்டிகல் ஐயா எழுதி கொடுத்தது நினைவும் சிந்தனையும். இந்த தாட் அண்ட் திங்கிங் அப்போ வச்சிருக்கிற பேர் நினைவும் சிந்தனையும். முதல் ஆர்டிகல் ஐயா எழுதினார், சூப்பரான ஆர்டிகல். நம் காலையில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மேகசின் தயார் பண்ணி ஆசிரியர் பகுதியில் ஐயாவிட்ட எழுதி வாங்கி பேர போட்டுடுச்சு, முடிஞ்சு. அந்த மேகசின் கிட்டத்தட்ட ஒரு 1500 காப்பி ரெடி. நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கைலாஸ் ஐயா, நாங்கள், சரவணன் ஐயா எல்லாம் எடுத்துகிட்டு சென்னை போயிட்டோம். சென்னை மயிலாப்பூரில் ஃபைன் ஆர்ட் கிளப்னு ஒரு கிளப், அங்கே வந்து 2011 அப்போ வந்து வெளியீட்டு விழா வச்சுருக்கோம். வெளியீட்டு விழாவில் கூப்பிட்டு மேகசின்லாம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கையிலலாம் கொடுத்தது போக 1000 காப்பி ரெடியாக இருக்குது. யாருக்கு அனுப்புறதுன்னு தெரில. ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம யாருமே பரிமுகமாக அப்படியே. நான் வந்து வேதாத்திரி மகரிஷி வெளியில் வந்ததுனால அந்த ஆன்மீக அமைப்பை சேர்ந்த பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், பொறுப்பாளர்கள்லாம் நிறையா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அட்ரஸ் எல்லாம் சேகரித்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்டேன். இது வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு போகுது. அவர் வாங்கி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, தம்பி எனக்கு ஒரு மேகசின் வந்திருக்கு, இது நான் கேட்கல ஆனால் வந்திருக்குன்னாரு. சார் ஐயா எனக்கு தெரியுங்க, நான் தான் அனுப்பிச்சேன், நான் புதுசாக ஒன்று மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம், நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அப்படியா சார், நான் இது கேட்கலையே வந்திருக்கேன்னு பார்த்தேன், சரி படித்து பார்த்து சொல்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு படிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிட்றாரு, தம்பி அந்த முதல் ஆர்டிகல் படித்தேன், நினைவும் சிந்தனையும் இருக்கு, வேலையே முடிஞ்சு போச்சேப்பா, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கே மனசை பற்றி ஒன்றுமே இல்லையே, அவ்வளோதான், இவ்வளோ எளிமை ஐயா கொடுத்துட்டாரு, நாங்களாம் எது எதோ தியானங்கள் எது எதுன்னு பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாரு. ஆமாங்க. அப்புறம் சரி இப்பயே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டீங்க, அடுத்த மாதத்துக்கு என்ன மேட்ரு இருக்குது அப்படிங்கிறாரு. ஐய் நம்மளை வர ஆசிரியராக போட்டாரு, ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒட்டுக்காக கொடுத்துட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாதேன்னு மக்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க, கடைசியாக நம்ம உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு புரியும், கிளைமேக்ஸையும் இப்பயே சொல்லிட்டாரு, அவர் சொல்கிறது நியாயமாக இருக்குது, அடுத்த மாதத்துக்கு என்ன ஆர்டிகல் போகிறது தெரியல, ஐயா ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு, சொல்கிறது சரியாகவும் வரப்படுது, நீங்கள் அடுத்த மாதத்து ஆர்டிகலாக வச்சுட்டிங்களா, என்ன தான் கேட்பாங்க அப்படிங்கிறேன். ஐயா சொல்கிறாரு, உண்மை என்பது ஒன்று தான், உண்மைங்கிறது ஒரு மையத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அதை அணுகிறது வந்து 360 டிகிரி இருக்குது, எந்த கோணத்தில் வேணாலும் அணுகலாம். இந்த தாட் அண்ட் திங்கிங்கிற கோணம் வந்து இவருக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு, நம்ம வந்து வெவ்வேறு கோணம் வெவ்வேறுத்தங்களுக்கு புரியும், அதனால் வந்து உண்மை ஒன்று தான், நம்ம வெவ்வேறு கோணத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னாரு. அப்பாடா அப்போ அடுத்த மாதம் ஆர்டிகல் உண்டு தான், ஓகேங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இப்போ 12 வருடமாக வெவ்வேறு கோணத்தில் ஐயா எழுதி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பலருக்கு பயனுள்ளதாக, அதை படிக்க படிக்க அவங்களுடைய புரிதல் வந்து உறுதிப்படுத்துவதாக இருந்துகிட்ருக்கு. அப்படி இப்போ நாம் பார்க்குற கோணம் வந்து தாட் அண்ட் திங்கிங். அப்போ வந்து தாட்டில் நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. நம்ம தாட் எப்படி வேணாலும் வரலாம், தேவையானதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்தலாம். இது ஒரு உதாரணம், நம்ம ஒரு சிட் அவுட்டில் உட்காந்துருக்குறோம், வீட்டு முன்னாடி சிட் அவுட்டில் உட்காந்துருக்குறோம், வீதியில் காய்கறிக்காரன் போகிறான், அடுத்தது பழக்காரன் போகிறான், பழம் வைக்கிறவன் போகிறான், மளிகை சாமானம் போகுது, பொம்மை போகுது, இந்த விளக்கமாறு சொல்லுவாங்களே அது தனியாக போகுது, நம்ம எல்லா காரும் போயிட்டுருக்கானுங்க எல்லாத்தரும். நம்ம காய்கறி வேணும்னா என்ன பண்ணுறோம், எப்போ காய்கறிக்காரன் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றோம், அவர் வராரு, நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கிறோம். இப்போ எனக்கு வந்து விளக்கமாறு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவன் போகிறது எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுறேன், யோ உன்னை யார் எங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்குறேன், உன்னை கூப்பிட்டா எதுக்கு வந்தேன்னு கேட்குறோம், அவன் என்ன பண்ணுவான், என்னை யாரையா வர வேணாம் சொல்கிறது, அவன் விளக்கமாக எடுத்துகிட்டே வந்துடுவான், இது என்னையா வர வேணாம் சொல்கிறதுமா. இப்போ நம்ம அவன்கிட்ட அவன் கம்மு விட என்ன பண்ணுவான், அவன் போயிட்டு தான் இருக்கிறான், தேவையானவனை கூப்பிட்டுக்கலாம், தேவையில்லாதவனுக்கு சும்மா இருந்தால் போதும், தேவையில்லாதவன் ஏன் வரான்னு கேட்கும்போது என்ன வரான்னு அவன் நம்மகிட்ட சண்டைக்கு வரான். நம்ம மனம்ங்கிற வீதியில் எல்லா தாட்டும் வரத்தான் செய்யும். நீங்கள் இதெல்லாம் இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், திங்கிங்காக டெவலப் பண்ணி செயல்படுத்தலாம். தேவையில்லாத தாட்டெலாம் வரவே கூடாது, நம்ம போராட வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. இப்போ ஒரு கீபோர்டு எடுத்துட்டோம்னா கீபோர்டு அழகாக வாசிக்கிறது மியூசிக் டைரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, சூப்பராக வாசிப்பாங்க, நமக்கு அது என்னன்னே தெரியாது. நானும் ஒரு கீபோர்டை வாங்கிட்டு உன்னால் தரேன் சுவையங்குது,
சவுண்டு இந்த மாதிரி யார் சவுண்ட்லேயும் வரலையே, இதெல்லாம் ஒயங்குது, இதுவும் நம்ம விரும்புகிற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த கீயை இது இந்த கீ இங்கே தேவையில்லையாட்டிருக்குது அப்படின்னு பிடுங்கி எரிஞ்சிட்றோம், இதுவும் தேவையில்லைன்னு நினச்சி பிடுங்கி எரிஞ்சிடறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு கீயாக தனியாக அழுத்தி பார்த்து தேவையில்லைன்னு பிடுங்கி எரிய ஆரம்பித்தா அது கீபோர்டாக அது என்னது, கீபோர்டு இல்லை. எல்லா கீயும் இருந்தால் தான் அது கீபோர்டு. அப்போ நமக்கு இசைக்க தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரி எல்லா தாட்டுமே நமக்கு செயலுக்கு தேவை தான், செயலுக்கு தேவையானது எடுத்துக்கலாம், எது தேவையில்லையோ என்ன பண்ணலாம், சும்மா இருந்தால் போதும், அதை அமுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன பண்ணிடுறோம், அமுக்கிட்டு இந்த சத்தத்தை எப்படி நிறுத்ததுன்னு தெரியாமல் முடியாது அமுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சவுண்டோடைய ஆயுள் எவ்வளவு, ஒரு சவுண்ட் அழுத்திட்டீங்கன்னா சவுண்ட் வந்து என்ன ஆகும், மறைஞ்சிடும். இல்லை இது மறையணும்னு மறுபடியும் அழுத்திட்டே இருந்தா, அது மாதிரி தான் நம்ம தாட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், தேவைன்னா வெளியே செயலுக்கு எடுத்துக்கலாம், தேவையில்லாம் என்ன பண்ணலாம், அதோட சண்டை போட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா மட்டுமே போதும். இப்போ எல்லா கீயும் இருந்தால் தான் முழுமையான கீபோர்டு. நமக்கு எல்லா எண்ணங்களும் வந்து போகக்கூடிய ஒரு ஆரோக்கியமாக மனமாக இருந்தால் தான் அது ஒரு சுகமான மனம். அப்போ நமக்கு தாட்டை நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே நமக்கு இல்லை.